தாய் வீடு மார்ச் 2022. இலங்கையின் முதலாவது தமிழ் நீதியரசர் செல்லப்பா நாகலிங்கம். எழுத்துருவாக்கம் த. சிவபாலு. குரல் வடிவம் கு. பிரபு. இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் முதலாவது பிரதம நீதியரசராக கொரிங்டன் எட்மண்டன் கேரிங்டன் 1801 தொடக்கம் 1806 வரை பதவி வைத்ததோடு பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பிரதிநிதியாகவும் பதவி வைத்துள்ளார். அதைத் தொடர்ந்து எட்மண்ட் ஹென்றி லுசிங்டன் 1807 தொடக்கம் 1809 வரை பதவி வைத்துள்ளார். இந்த வரிசையிலே வந்தவர்கள் அனைவருமே பிரித்தானியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களாகவே இருந்துள்ளனர். பெரும்பாலானவர்கள் பிரித்தானிய அரசின் சேர்பட்டம் பெற்றவர்களாகவே இருந்துள்ளனர். அலன் ரோஸ் எனும் பிரித்தானியர் 1947 தொடக்கம் 1951 வரை கடமையாற்றியுள்ளார். இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் நீதித்துறையில் இலங்கையர் இடம்பெறத் தொடங்கினர். எனினும் தமிழருக்கான நிலை திறமைகளை புறந்தள்ளி சிங்களவர்களுக்கே பல சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டுள்ளமை வரலாறு. இவ்வித இழுவறி நிலையிலே நீதித்துறையில் மிக நிதானமாகவும் நேர்மையாகவும் செயற்பட்ட ஒரு நீதியரசராக இருந்தவர் சே. நாகலிங்கம் அவர்கள். கல்வி காலந்தொட்டே எதிர் நீச்சல் போட்டு முன்னுக்கு வந்தவர்கள் அவரும் அவரது சகோதரர்களும். பஞ்சலிங்கம் சகோதரர்கள் என அழைக்கப்பட்ட டாக்டர் சே. பஞ்சலிங்கம் வைத்திய கலாநிதி, சே. நாகலிங்கம் நீதியரசர், சே. சுந்தரலிங்கம் சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் வவுனியா, சே. தியாகலிங்கம் சட்டத்தரணி, சே. அமிர்தலிங்கம் பணிப்பாளர் மீன்பிடித்துறை ஆகியோரில் இரண்டாமவர் ஆவார். உரும்பிராயைச் சேர்ந்த செல்லப்பா மீனாட்சி இணையரின் பிள்ளைகளாவர். நாகலிங்கம் அவர்கள் 25 அக்டோபர் 1893 பிறந்தார். இளம் பிராயத்திலேயே தந்தையை இழந்த சகோதரர்கள் அன்னையின் அரவணைப்பில் வளர்ந்தனர். இரும்பு பெண் என சகோதரர்களாலேயே அழைக்கப்பட்ட மிகுந்த வைராக்கியம் நிறைந்தவராக அவர் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டார். தனது பிள்ளைகளை கல்வியிலே முன்னேற்றி அவர்களின் வாழ்வை வளம்படுத்த வேண்டும் எனும் ஓர்மமும் உந்துதலும் அவரை பலர் தடுத்தும் நிறுத்தாது தனது இலட்சியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். இதனால் பிள்ளைகளை இலங்கையிலே உள்ள பிரபல பாடசாலைகளில் சேர்த்து கல்வி கற்க வைத்தார். கல்வியால் உச்சம் தொட்ட வடபுலத்து உரும்பிராயை பின்புலமாக கொண்டமையும் அன்னையின் அரவணைப்பும் ஆலோசனைகளும் ஊக்குவிப்பும் இவர்கள் ஐவரையும் கல்வியால் உயர வைத்தது. அனைவருமே தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்பனவற்றால் கல்வியிலே வீறு நடை போட்டு தம்மை நிலைநிறுத்திக் கொண்ட கல்விமான்கள் எனலாம். 5 சகோதரர்களும் ஆரம்ப கல்வியை உரும்பிராயிலும் பின்னர் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலும் பின்னர் யாழ்ப்பாணம் புனித ஜோன்ஸ் கல்லூரியிலும் கற்றவர்கள். கோப்பாய் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலே கல்வி கற்கும் போது கால்நடையாகவே சென்றனர் என்றால் அவர்கள் எதிர்நோக்கிய வாழ்வில் தடைகள் எவ்விதம் அமைந்திருக்கும் என சிந்திக்க தோன்றுகின்றது. அக்காலத்திலே மேலங்கி இல்லாமல் ஒரு சால்வை துண்டை தோளிலே போட்டுக்கொண்டு சென்று அவர்கள் கல்வியை தொடர்ந்தனர். தந்தை செல்லப்பா இறந்தபின் பிள்ளைகளின் கல்வியில் மிக வைராக்கியத்தோடு செயற்பட்டவர் அவர்களின் அன்னை. பிள்ளைகளை கொழும்புக்கு அழைத்துச் சென்று அங்கே ரோயல் கல்லூரியிலும் புனித ஜோசப் கல்லூரியிலும் சேர்த்து படிக்க வைத்தார். தனது அண்ணன் நீ காணி பூமிகளை விற்று நடுத்தெருவில் நிற்கப் போகிறாய் என்று கூறியதையும் கேளாது அவர் பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்பி கற்பிக்க வேண்டுமென்று மிக பிடிவாதமாக நின்றார் என்பதும் தங்கள் அன்னை மீது மைந்தர்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தனர் என்பதும் அவர்கள் வாயிலாகவே வெளிவந்தவை. தொட்டனை தூறும் மனக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்னும் வள்ளுவன் வாக்கை மெய்ப்பிக்கும் விதமாக சே. நாகலிங்கம் அவர்கள் கல்வியிலே மிக நுணுக்கமாக பயிலும் புத்தி கூர்மையுள்ள மாணாக்கனாக அவரை கற்பித்த ஆசிரியர்களால் இனங்காணப்பட்டார். அதன் காரணமாக அவர் மாணவர் தலைவராகவும் பாடசாலை நிர்வாகத்தால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். கல்வியை மிக ஆழ்ந்து அணுகி புரிந்து கற்றுக்கொண்டார்.
புத்தகக் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டுகளிலும் தனது திறமையை காட்டி மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து கொண்டார். ரோயல் கல்லூரியில் கற்கும் காலத்தில் தனது திறமையின் காரணமாக டி சோய்சா ஞாபகார்த்த விஞ்ஞான பரிசினை தனதாக்கிக் கொண்டு பெருமை சேர்த்து கொண்டார். விஞ்ஞான துறையில் நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட போதிலும் அவரது மனம் சட்டத்துறையில் கல்வியை மேற்கொள்ள வேணாட்டம் கொண்டது. இதனால் கொழும்பு சட்டக்கல்லூரியில் இணைந்து 1917 நியாயதுரந்தராக அட்வொகேட்டாக வெளியேறினார். ஒவ்வொரு ஆண்டு பரீட்சையிலும் அவரே அந்த கல்வி கற்க நெறியில் எல்லோரையும் விட அதிக புள்ளிகளை எடுத்து முதன் மாணாக்கனாக சித்தி எய்தி முதலிடம் பெற்றார். இவரே இடைநிலை மற்றும் இறுதி பரீட்சைகளில் ஒரே முறையில் சித்தி எய்தியவரும் ஆவார். 1917 சட்டக்கல்லூரியில் இருந்து வெளியேறியதைத் தொடர்ந்து கொழும்பில் சட்ட வல்லுநராக கடமையாற்றினார். 1937 வரை நியாயதுரந்தராக கொழும்பில் பணியாற்றி வந்த அவருக்கு மேலதிக மாவட்ட நீதிபதி நியமனம் 1938 வழங்கப்பட்டது. அதன் பின்னர் கண்டி மாவட்ட நீதிபதியாக நியமனம் பெற்றார். அதே நேரம் அவர் பதில் சட்டமா அதிபராகவும் பணியாற்றினார். 1946 மன்னர் சட்டத்தரணியாக நியமனம் பெற்றார். 1946-1947 சட்டமா அதிபராக செயலாற்றினார். பதில் சட்ட செயலாளராக பொறுப்பேற்று இலங்கை அரசாங்க சபையின் அதிகாரபூர்வமான உறுப்பினராகவும் அமைச்சரவை பதவிக்கு சமமானவராகவும் நீதித்துறையின் நீதிபதிகள் குழுவின் தலைவராகவும் நியமனம் பெற்று தனது பணியை அனைவருக்கும் ஏற்கும் வண்ணம் மேற்கொண்டார். இப்பதவியோடு மகா தேசாதிபதியாக இருந்த சோல்பரி பிரபு நாட்டை விட்டு வெளியேறச் சென்ற வேளை 1957 புதிய மகா தேசாதிபதியாக மகாராணியாரின் வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கும் வாய்ப்பையும் பெற்றார். ஓராண்டிற்கு பணியாற்றினார். பொதுச்சட்ட ஆணைக்குழுவின் தலைவராகவும் அரசாங்க சம்பள நிர்ணய ஆணைக்குழு தலைவராகவும் சட்ட கல்வி நீதித்துறை சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் கடமையாற்றியுள்ளார். அவர் கண்டி மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய வேளை அவருடைய இரு சகோதரர்கள் அங்கு சில வழக்குகளில் ஏற்பாடாகி வரலாற்றில் மட்டுமல்ல நீதித்துறையின் பாரம்பரியத்தையும் இம்மி அளவும் மறுவின்றி மேற்கொண்டு குடும்ப பெருமையை நிலைநாட்டினர். மூவரும் ஒரே நேரத்தில் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தது பலருக்கும் விருந்தாக அமைந்திருந்தது. ஒரு வழக்கில் அண்ணன் சுந்தரலிங்கமும் தம்பி தியாகலிங்கமும் வழக்காளிக்காகவும் எதிரிக்காகவும் வழக்காடியுள்ளார். தியாகலிங்கம் அரசு தரப்பு சட்டத்தரணியாக சட்டமா அதிபரால் நியமிக்கப்பட்டிருந்தார். அவ்வேளை தங்கள் கட்சிக்காரருக்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து மிக காரசாரமாக வாதிட்டுள்ளனர். இந்த நிலையை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த நீதியரசர் நாகலிங்கத்திற்கு இக்கட்டான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நீதித்துறையின் அடிப்படை தன்மைக்கேற்ப தாம் பொறுப்பேற்று கொண்டவருக்காக வாதிடும் நேர்மை திறனை அங்கு கண்ட ஏனைய சட்டத்தரணிகள் மிகவும் வியப்புடன் நோக்கினர். அண்ணன் என்னடா தம்பி என்னடா நீதியின் முன் என்பதனை நிலைநிறுத்தி தங்களின் நேர்மை தன்மையை வெளிப்படையாக காட்டிக்கொண்டனர். நீதியின் முன் உறவிற்கு இடமில்லை என்பதில் மிகுந்த நம்பிக்கையை வைத்து செயற்பட்டவர்கள் இச்சகோதரர்கள் என பாராட்டியது சட்டத்துறை. அவுஸ்திரேலியாவில் இடம்பெற்ற சட்ட மாகாணாட்டிலே இலங்கையின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு ஏர்ல் ஜோவிட்டின் பாராட்டுக்களையும் பெற்று இலங்கைக்கு பெருமை சேர்த்தார். நீதிமன்றத்தில் அவர் நீதிபதியாக இருந்த வேளை ஒருவரின் வாதம் தவறாக போகின்றது என்பதனை அவர் தனது மேலுதொட்டை நாக்கினால் தடவும் போது புலப்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். இவ்வாறு சிறப்புற வாழ்ந்தவர் இல்வாழ்க்கை ஒரு மனிதனை பூரணமாக்குகின்றது என்பது ஆன்றோர் வாக்கு. அதன் வண்ணம் தனது வாழ்க்கை துணையாளாக திரு வைத்திலிங்கம் அவர்களின் புதல்வி ஞானம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு யோகலிங்கம் மற்றும் பக்திலிங்கம் என்னும் இரு ஆண் பிள்ளைகளும்
மகேஸ்வரி, சரஸ்வதி, விக்னேஸ்வரி, நந்தேஸ்வரி என்னும் நான்கு பெண் பிள்ளைகளும் பிறந்து நல்ல நிலைக்கு வளர்த்தெடுக்கப்பட்டனர். கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்து கல்விக் கழகத்தின் ஆரம்ப கத்தார்களில் முதன்மையானவராக நீதியரசர் நாகலிங்கம் அவர்கள் செயற்பட்டார். அதன் ஆரம்பகால தலைவராகவும் நியமிக்கப்பட்டு கொழும்பு இந்து கல்லூரியை நிறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். 24 உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு இந்து வித்தியா விருத்தி சபையினால் இப்பாடசாலை பிள்ளையார் பாடசாலை என்னும் பெயரில் 1951 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 51 மாணவர்களோடும் 2 ஆசிரியர்களோடும் ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலை இன்று 4500 மாணவர்களையும் 120 ஆசிரியர்களையும் கொண்ட தேசிய பாடசாலையாக பரிணாமித்துள்ளது. நீதியரசர் நாகலிங்கம் அவர்களால் காலத்தின் தேவை கருதி ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலையின் தேவையை முன்கூட்டியே அவர் உணர்ந்திருந்த தீர்க்க தரிசனத்தை தமிழ் உலகம் இன்றும் போற்றுகின்றது. இலங்கையின் வரலாற்றில் 11வது சட்டமா அதிபராகவும் அவர் பதவி வைத்துள்ளார். நீதியரசர் பதவி அவருக்கு வழங்கப்படாத போதும் அவர் யாருடனும் மோதிக்கொள்ளவும் இல்லை, தனது அதிருப்தியை காட்டிக்கொள்ளவும் இல்லை என்பது அவரை பார்த்து அனைவரையும் வியக்க வைத்தது எனலாம். இவ்வித உன்னத பண்புகளை கொண்ட இவர் இறுதி காலத்தில் சமயத் தொண்டிற்கும் கல்விக்கும் தனது காலத்தை அர்ப்பணித்து செயற்படத் தொடங்கிய வேளை அவர் உயிர் பிரிந்தமை தமிழ் சமூகத்திற்கு பெரும் இழப்பாக அமைந்தது. ஓய்வு பெற்ற பின்னர் தனது 65வது வயதில் 25/10/1958 அன்று அவர் இப்புவி வாழ்வை நீத்தார். நன்றி.